கோட்சே குறித்து கமல் பேசிய பேச்சுக்கான எதிர்வினைகள் நாளுக்கு நாள் தீவிரமடையும் நிலையில் அவரது முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்துள்ளது. அரவக்குறிச்சியில் மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளரை ஆதரித்து கமல்ஹாசன் பேசும்போது சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி இந்து என்றும் அவர் கோட்சே என்றும் சாடினார். அவரின் இந்த பேச்சு தமிழக தலைவர்கள் மட்டுமின்றி தேசிய தலைவர்களையும் சீண்டியுள்ளது. பிரதமரின் பதில், அமைச்சரின் மிரட்டலான அறிவுரை, மன்னார்குடி ஜீயரின் கண்டனம் என பிரச்சினை சுழன்றடிக்க கமல் மீது தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகள் நீதிமன்ற கதவுகளை தட்டியுள்ளன. தமிழகம் முழுவதும் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் கமல் மீது இந்து மக்கள் கட்சி உள்ளிட்டோர் புகார் அளித்துள்ளதால் முன்ஜாமீன் கேட்டு கமல் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இதேபோல் கமல்ஹாசனின் தேர்தல் பரப்புரைக்கு தடை கோரிய மற்றொரு வழக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கறிஞர் சரவணன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பான வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை சுட்டிக்காட்டினர். இதனையடுத்து வழக்கை விசாரணைக்கு ஏற்க மறுத்த நீதிபதிகள் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்குமாறு உத்தரவிட்டனர். இதனிடையே கமல்ஹாசனை மிரட்டும் வகையில் பேசியதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மக்கள் நீதி மய்யம் புகார் அளித்துள்ளது. அதில் வன்முறையை தூண்டுதல் மற்றும் கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் அமைச்சர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் வலியுறுத்தியுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.